இதே போல இந்த தலைவர்களை வேற கட்சியில சேர்த்திக்கிறோம், இந்த கட்சிக்கு சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கருத்துக்கு ஆளுமை மிக்க தலைவர் எவராவது ஒருவர் பிஜேபியிலும் திமுகவில் இருந்தால் அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்கும். பொறுப்பேறுங்க, நாங்க இந்த தலைவரை கொண்டு வர்றோம், இந்த தலைவர் வரேன்னு சொல்லிட்டாருன்னு பொறுப்பேற்பாங்களா? ஏற்க முடியாது. காரணம், பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள். இது வடக்கு நிறைய இடத்துல நடந்துருச்சு. நீங்க யாரை வேணா கொண்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க அங்க இருக்கிற தலைவர்களை வச்சு இங்க இருக்கிற தலைவர்களை ஒப்பிட்டு போது முதல் நிறுத்தணும். இது தமிழ்நாடு, நீ திரிபுராவில் பண்ணலாம், நீ மேற்கு வங்காளத்தில் பண்ணலாம், நீ மகாராஷ்டிராவில் பண்ணலாம், நீ டெல்லியில் பண்ணலாம். இது தமிழ்நாடு, இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இருக்கிற ஒரு செங்கல் அல்ல, ஒரு துளி, ஒரு கைப்பிடி மண்ணை கூட எவரும் எடுக்க முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. எங்களுடைய தலைவர்கள் அப்படியானவர்களாக இல்லை. புரட்சி தமிழர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஊனோடும் உயிரோடும் கலந்து இந்த அமைப்பிலே நின்று அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுக்கே இடமில்லை. இந்த பேச்சுக்கு, இந்த வதந்திக்கு இன்றோடு, இந்த நொடியோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம்.